ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட காலனி ப்ரீடிங் பிஹேவியர்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம கோல்டின் ஃபின்சஸும் ஜாவா ஸ்பேரோட வீடியோஸ் பார்த்துருந்தோம். ஆஃப்ரிக்கனோடது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் கேஜ் காமிக்கும்போது ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட கேஜ் செட்டப் காட்டியிருந்திருப்போம். பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேஜ் செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மள்ட்ட வந்து இப்போ 6 பேர் வந்து ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் இருக்குது, நான்ட்ரிங் வெரைட்டி தான். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா காலனி செட்டப்பில் தான் நம்ம வச்சுருக்குறோம். 6 பார்ட் வந்து நம்ம வந்து உள்ளே செட் பண்ணி வச்சுருக்குறோம். காலனி செட்டப்பில் எடுத்துட்டிங்கன்னா ப்ரீடிங் ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட இண்டிவிஜுவல் கேஜில் நம்ம வச்சுருக்கிற மாதிரி தான் அதோட ப்ரீடிங்கோட தன்மை இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா காலனி செட்டப்புக்கும் ப்ரீடிங் இண்டிவிஜுவல் செட்டப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம காலனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இண்டிவிஜுவல் இதில் வந்து நல்ல சிக்ஸ் வந்து இப்போ ஆறு சிக்ஸ் வரைக்கும் ஹேச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா காலனியில் வந்து 3 சிக்கு 2 சிக்கு மேலே அது எடுத்துகிட்டு வராது. ரொம்ப ரேர் கேஸ் தான் வந்து ரொம்ப 6 சிக்குமே எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி பேரண்டல் கேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப, இப்போ 10 பேர் இருக்குன்னா அதில் வந்து ஒரே ஒரு பேருக்கு அந்த பிஹேவியர் இருக்கும். அது வந்து 5 சிக்கு வரைக்கும் 6 சிக்கு வரைக்கும் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதோட பிஹேவியர்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற பேரண்ட்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அவங்களோட பாட்டுக்கிட்ட வந்து வேறு எந்த ஒரு பேரும் வந்து நெருங்கவே முடியாது. இப்போ 6 பாட்டு நான் வச்சுருக்கேன்னா 2 ஃபீட் வந்து எல்லா பாட்டுக்கும் டிஃப்ரென்ஸு நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து உடனே அட்டாக் வந்து பக்கத்தில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அட்டாக்கிங் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு பாட்டில் வந்து சிக்ஸ் வந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்த பாட்டில் இருக்கிற ஃபீமேல் என்ன பண்ணுன்னா இது பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வம் வரும். உடனே வந்து பார்க்குறதுக்கு பக்கத்தில் வந்து நிற்கும். அப்படி நிற்கும்போது இந்த ஃபீமேல் பயங்கர அக்ரெசிவாக போய் வந்து அதை அட்டாக் பண்ணும். அப்போ அதுவும் வந்து என்னென்னா அது அந்த டைமில் வந்து ப்ரீடிங் பிஹேவியரில் இருக்கும். அந்த பிஹேவியர் இருக்கும்போது இன்னுமே வந்து அக்ரெசிவாக அதுவும் சண்டை போடும். அப்போ ரெண்டுக்குமே நமக்கு வந்து சண்டை நடந்துச்சுன்னா நமக்கு லாஸ் வந்து நமக்கு தான். எப்படினாலும் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து காயம் போட்டுரும். அது நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ப்ரீடிங் பிஹேவியர் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கேஜில் வச்சு நம்ம பண்ணும்போது ப்ரீடிங் பிஹேவியர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். காலனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ரீடிங் பிஹேவியர் காமிச்சிச்சுன்னா அது கண்டினியூஸாக மற்ற பேர்ஸும் அதை சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் பொறுத்தளவு அதுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ரைவசி இது பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அது சீக்கிரமாக வந்து ப்ரீட் ஆகும். இப்போ எனக்கு வந்து 1 இயர் ஆச்சு ப்ரீடிங் வர்றதுக்கே, ரிசல்ட் வர்றதுக்கே. நான் வந்து ஆஃப்லைன் பேர் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீடிங்க்காக செட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கேஜில் கிட்டத்தட்ட 6 மாதமாக ஆப்லைன் செட் பண்ணி வச்சுருந்தது, எக்ஸ் ரிசல்ட்டே இல்லை. அதுக்கப்புறம் காலனி அதுக்கப்புறம் தான் மாற்றினேன். அதுக்கப்புறம் மாற்றி 1 இயர் வந்து காலனியில் இருந்து 1 இயருக்கு அப்புறமா தான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட காலனி ப்ரீடிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பிஹேவியர் வந்து ப்ரீடிங் பிஹேவியர் வந்து சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெஷன் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். அதாவது எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அது அந்த பாட் பிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் கிளாஷ் இருக்கும். அது நம்ம பாட்டோட இதை வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சண்டை வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்கு முதல்ல வந்து எல்லாமே பாட்டை பிடிச்சிக்குவாங்க. எல்லோரும் ஆளுக்கு ஒரு பாட்டை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கவுங்க பாட்டில் நின்றுக்குவாங்க, அடுத்த பாட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சண்டை வந்து அவாய்ட் ஆகும். அடிஷ்னலாக ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கும்போது அது வந்து அந்த சண்டை வராது. அதுலேயும் என்னென்னா நம்ம வந்து டாப்பில் என்ன பாட்டு வைக்கிறோமோ அந்த பாட்டுக்கு தான் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்து கிளாஷ் நடக்கும். அதாவது டாப்பில் வந்து நான் வந்து 3 லேயர் வச்சுருக்கேன். 3rd லேயர் நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ 2 லேயர் தான் இருக்குது. 1st லேயருக்கு தான் முதல்ல சண்டை நடக்கும். அந்த 1st லேயர் முதல்ல ஃபில் ஆகும். அதுக்கப்புறமா 2nd லேயருக்கு சண்டை நடக்கும். 2nd லேயர் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் 3rd லேயர் வருவாங்க. அதாவது முடிஞ்சளவு அது வந்து ஹைட்லேயே இருக்கிறதுக்கு தான் விரும்பும். இப்போ நம்ம கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 7 ஃபீட் ஹைட் இருக்குது. அந்த 7 ஃபீட் ஹைட்டில் வந்து அது மேக்ஸிமம் மேலே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இறங்கி அவங்க வந்து அந்த சீட்ஸ் எடுக்கிறது இல்லை விளையாடுறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து தான் விளையாடுவாங்க. ஸோ அது வந்து அவங்க ரொம்ப விரும்பும். இப்போ இண்டிவிஜுவல் கேஜில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். உங்களுக்கு ஃபெதர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல கிளியராக இருக்கும். ஃப்ளைட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளைட் கேஜ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபெதர்ஸ் நல்ல கிளியராக இருக்கும். டிசீஸ் வர்றது ரொம்ப வந்து கம்மி. இன்னொன்று நீங்கள் வந்து ஃபீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ரிச்சான ஃபுட் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது ஃப்ரீ ஃப்ளைட்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து
சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அது ஜீரணம் ஆகிறதுக்கான இது இருக்கும். ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப வந்து க்ரியேட் ஆகாது. ப்ரீடிங் பிஹேவியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த அக்ரெஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும்னா, அந்த பாட்டெல்லாம் ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறமா மேல் ஃபீமேல் வந்து ஃபுட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த பிஹேவியர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கால்சியம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து நம்ம கொடுத்துட்டே வந்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, எக்ஸ் வந்து லே பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், சிக்ஸும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நமக்கு வந்து காலனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ப்ரீடிங் பிஹேவியர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 பேர் வந்து இப்போ வந்து 1 எக்லே பண்ணிச்சு, அதுக்கடுத்து அடுத்தது எக்லே பண்ணியிருக்கு, 3வது வந்து இப்போ ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே வந்து அந்த எக்லேயை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துடும். அதை ஒரு பேரை பார்த்து அடுத்தடுத்த பேர் அப்படியே என்ன ஆகும்னா அவங்களும் வந்து ப்ரீடிங்க்கு செட் ஆகிட்டே வருவாங்க. எக்ஸோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் ஆப்ரிக்கனோடது காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மள்ட்ட வந்து சொசைட்டி பிஞ்சஸ் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே கோல்டியனுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சொசைட்டி பிஞ்சஸ் பற்றி வீடியோஸும், ஆப்ரிக்கனில் ரிங் வெரைட்டிஸ் இருக்குது அதுவும், அப்புறம் வந்து பட்ஜிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்றுனா நான் வந்து அதோட ரிசல்ட்ஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். பட்ஜியில் வந்து நம்மள்ட்ட வந்து டேம்டான பட்ஜி வந்து இருக்குது, அவங்க நேம் வச்சு நம்ம கூப்பிட்டோன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் அதுதான் அந்த வீடியோ தான் போடலான்ட்டு இருந்தேன், பட் வந்து அவங்க பயங்கர இப்போ என்னென்னா சிக்ஸ் வந்து 3 சிக்கு ஹேட்ச் ஆகிருக்கு, ரெண்டுமே வந்து மேல் ஃபீமேல் வந்து டேம்டு சிக்ஸ் ஹேட்ச் ஆகிருக்கனால அதை பற்றி நம்ம இது பண்ண முடியல. இன்னும் ஒரு 2 வீக்ஸு போகும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த டேம் பேர்டை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காங்க, அதனால் இப்போ நான் காமிக்கல. அதை நான் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணிவிட்டு வரேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.